குயவன் கையில் களிமண் போல. நம்ம யார் கையில் இருக்கணுங்க? தேவனால் தான் நாம் வணையப்பட வேண்டுமே தவிர பொல்லாத பொல்லாங்கனாகிய பிசாசால வணையப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசானவன் எப்படி வணைகிறான்? ஒரு கொலை பாதகனாய் வணைகிறான், ஒரு சகோதரன் மேல எரிச்சல் உள்ளவனாய் வணைகிறான். காரணம் என்ன? அவன் கிரியைகளை சரி செய்யவில்லை. ஆண்டவர் எச்சரித்தும் ஆண்டவர் பேசியும் என்ன சொன்னார்? பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்படியா சொன்னார்? இல்ல, அந்த நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மைப்பா. காயினே உனக்கு நான் சான்ஸ் கொடுக்கிறேன், உனக்கு நான் தருணத்தை தரேன், நீ நன்மை செய், உன் கிரியைகளை சரி பண்ணிட்டு வா. எப்படி ஆபேலின் காணிக்கையை நான் அங்கீகரித்தேனோ அதே போல உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனா நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? காயினே, எனக்கு உன்னை பத்தி தெரியும். காயினே, இங்கே ஆமேன் போட்டதுக்கு அப்புறம் நீ நேத்து செஞ்ச அதே பாவத்தை ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் போய் செய்ய போற காயினே, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு காயினே. ஆராதனை நேரத்துல நீ அமைதியா வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற, ஆராதனை முடிச்சுட்டு ஆமென் போட்டுட்டு வீட்டுக்கு போனதும் திருப்பியும் பழைய கிரியைகள், திருப்பியும் பழைய பேச்சு, திருப்பியும் பழைய பாவங்கள். காயினே, இப்படி இப்படியே இருப்பாயனா? உன்னை யாரு வணைகிறா தெரியுமா? பொல்லாங்கன் வணைகிறான். பொல்லாங்கன் எதுக்கு வணைகிறான் தெரியுமா? உன் சகோதரனை கொல்லுவதற்காக வணைகிறான், உன் சகோதரனை பகைக்கிறதற்காக வணைகிறான். சில காரியங்கள் என்ன வந்தாலும் இதை மாற்ற மாட்டேன், என்ன வந்தாலும் இவர்களை மன்னிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் இந்த செயலை விட மாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்தி, ஆமாம், இந்த வார்த்தை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால் அன்போடு நான் எச்சரிக்கிறேன், துணிகரம் கொண்டு நீ செய்கிற ஒரு செயல், ஆமென், இது எதை காண்பிக்கிறது? உன்னை பொல்லாங்கன் வணைகிறான். வேண்டாம் வேண்டாம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கிறது. இது எங்க வர போயிட்டு? ஒரு கொலை பாதகம். அதான் திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும். திருடுறது நமக்குரியது அல்லாதத அடுத்தவங்களுக்கு உரியது அபகரித்து வைக்கிறது. இந்த செயல் யோசித்து பார்க்கணும், இது நமக்குரியதா? இல்ல, இது அவங்களுக்குரியது. இருந்தாலும் நான் சண்டை போட்டு இதை வாங்குவேன். திருடுறதுன்னா நம்ம நைட்டு என்ன மாஸ்க் போட்டுட்டு போய் திருடுறது இல்ல, நமக்குரியது அல்லாதது. அது சொத்து ஆகட்டும், பணம் ஆகட்டும், பதவி ஆகட்டும், எதுவாகட்டும், அது நமக்குரியதல்ல. ஆனாலும் நம்ம எப்படியோ நம்முடைய ஞானத்தினால தந்திரத்தினால அதை அபகரிக்கிறோம்னா அது பொல்லாங்கன் டியூன் பண்ணது அப்படி. இதெல்லாம் அறிய பைபிள் தெரியும், நமக்கு தெரியாததுனால அல்ல. ஆனால் அந்த பகுதிகள் வரும்போது நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? படிச்சா குத்தோன்னு தெரியும். அதனால அந்த பகுதிகளை திருப்பி நவமான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், அதை மாத்திரம் தேடி 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 பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கிரியைகளில் பொல்லாதவர்களா இருக்கிறவர்கள் என்னதான் நோக்கி கூப்பிட்டாலும், என்னதான் ஆராதித்தாலும், அவர்களுக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டுதான் இருக்கும். அவருடைய முகம் மறைக்கப்படுவது என்பது பரலோக வாசல் அடைக்கப்படுவது என்பதற்கு சமம். சபைகள், ஏழு சபைகளுக்கு கர்த்தர் கடைசி நாட்களிலே வார்த்தைகளை சொல்லும் போது என்ன சொன்னார்? ஆமென். எல்லா ஏழு சபைகளுக்கும் பொதுவாய் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எல்லா செயலையும் அவர் கவனிக்கிறார், என்னுடைய எல்லா கிரியைகளையும் கவனிக்கிறார், எல்லா வழிகளையும் பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை அவர் கவனித்து கேட்பாராம். நான் என்ன பேசுறேங்கிறத அவர் கேட்பார். நான் ஒருத்தங்களுக்கு போன் பண்ணி நான் என்ன பேசுறேன்னு அவர் கேட்பார். ஆராதனை முடிஞ்சதும் இன்னொரு விசுவாசி விசுவாசி போன் பண்ணிட்டு, பாஸ்டர் மூலமா பேசப்பட்ட வார்த்தையை பேசுறோமா அல்லது வார்த்தையை பேசின பாஸ்டரை பேசுறோமா, எல்லாத்தையும் அவர் கவனித்து கேட்பார். அந்த விசுவாசி பாத்தீங்களா, அந்த சிஸ்டர் பாத்தீங்களா, அவர் கவனித்து கேட்டுட்டு என்ன செய்வாரா? ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாரா? எல்லாத்தையும் எழுதுவார். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், என் வாய்க்கு காவல் வையோ சொல்லிட்டு சொல்றேன், நான் நலமும் பேசாமல் அமைதலா இருந்தேன். இந்த இடத்துல எனக்கு நியாயத்தை பேசணும்னு உண்டு, ஆனா அது நிமித்தம் என்னையும் தாண்டி சில மாம்சிகமான வார்த்தைகளை நான் போட்டு விடுவனோ என்று பயந்து நான் நலமும் பேசாமல் அமைதியா இருந்தேன். காரணம், அவன் அவன் வழிகளுக்கு தக்க, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார்.
ஏன் முகத்தை மறைக்கிறார்? கிரியைகள் பொல்லாதவராய் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார்.